ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் இடத்துல தான பானி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சராசரி வாழ்வில் பிற மனிதர்களுடைய கவனத்தை நம்ம பக்கம் எப்படி ஈர்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் இது இதில் எல்லாம் என்னப்பா இதில்லாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்போ பார்க்காதீங்க பரவாயில்ல இதில் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்தா போதும் ரைட் சரி இப்போது இந்த இந்த வீடியோனுடைய கடைசியில் நான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன் என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு ஒர்க் பிளேஸ்லேயோ இல்லை சொந்தக்காரங்க மத்தியிலையோ போகிறோம் சரிங்களா நமக்குன்னு ஒரு ஒருத்தர் இருப்பான் அந்த இடத்துல இப்போ ஆள் ஏற்கனவே பார்க்குறக்கு அழகாக இருப்பான் ட்ரெஸ்ஸிங்கும் பயங்கரமாக இருக்கும் அவன் அந்த பேச்சு நடவடிக்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி நம்ம என்ன தான் மேன கேட்டாலும் அவன் வந்தாலே அந்த இடத்த வந்து அப்படியே கவர் பண்ணிடுவான் அந்த மாதிரி ஆளை வந்து கூட ஒரு செகண்டு ஒரு செகண்ட் டே அப்படிங்கிற மாதிரி ஆக்கி நம்ம அந்த இடத்துல ஒரு பெரிய உண்டான ஒரு வழி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழி வீடியோனுடைய எண்டில் அது என்னன்னு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம பிறருனுடைய கவனத்தை நம்ம பக்கம் இருக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம் ஏ ஸோ ஃபஸ்ட்டு இது ஆஃபீஸ் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகாஸ் வீட்டில் இருக்கிறத காட்டிலும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆஃபீஸில் தான் நிறைய நேரம் இருக்கிறீங்க ஸோ அதனால் அது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பட் இது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகே இப்போது ஆஃபீஸுக்குள்ளே என்ட்ராகிறீங்க ஆகிறீங்க எல்லோரும் குட் மார்னிங் சொல்லுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விதம் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு வித்தியாசம் கூட அப்படி பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் ஹாய் 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 இப்படி ஒரு ஆள் இருப்பாங்க நெஜமாலுமே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இப்படி ஒரு ஆள் இருப்பாங்க கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க அதை அதெல்லாம் நம்ம ஒரு லேர்னிங் எக்ஸாம்பிள் சார் எடுத்துக்கலாம் அப்போ டக்குனு ஹாய் ஹாய் குட் மார்னிங் சார் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா அப்போ முந்தின நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த முந்தின நாளுக்கு உண்டான அந்த ஒரு விசாரணையை அவங்கள்ட்ட போய் தனியாக கேளுங்க அங்கே உட்காந்துட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்காதீங்க அது தப்பு அப்போ அப்படி பக்கத்தில் காலையில் வந்தோன்னே பயங்கர எனஜிட்டிக்காக ஆயிரும் அப்படி போனோடனா நம்ம பாஸ் இருக்காரா சார் குட் மார்னிங் சார் நல்லா இருக்கீங்களா ஸோ நேற்று எப்படி போச்சு அது போச்சு இது போச்சு ஓகே அதுக்கப்புறம் உங்கள் பா போது நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருங்க ஒரு செகண்ட் அவங்களுக்கு என்னடா நடந்ததீங்க அவங்க ரியாக்ட்டும் பண்ணியிருப்பாங்க அந்த ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு செகண்ட் யோசிப்பாங்க என்னடா அது அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் திருப்ப திருப்ப அதை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அது அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு தகட்டி இருக்கக்கூடாது நீங்கள் வாங்கிட்டு பெருசாக போய் உட்காந்து உங்கள் போல் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க வந்தால் ஒரு செகண்ட் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணால் அவன் பாட்டு போய் உட்காண்டான் ஏய் யாரா நீ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுத்துடணும் நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸுக்கு லீவ் போட்டிங்கனாலுமே அவங்களுடைய மனசு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேட ஆரம்பிச்சிடு எங்கே காணோம் இன்றைக்கி வரலையோ அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு தேடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ஒரு சிலர் கூட க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலையில் வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் நீங்கள் அந்த ஒரு பழக்கத்தில் இருக்கீங்க வாங்களேன் போகுமே இருக்குமே ஸோ அந்த மாதிரி இன்வைட் பண்ணுறதா இல்லை அவங்க கூட அப்படி ஜாயின் பண்ணிக்கிறது இல்லை எங்கேயாவது அது ஒரு பிரேக் டைம் போகிறீங்க வாங்க அப்படி டீசாப்பிட் போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது வழக்கமாக இது நடக்காது நமக்குன்னு ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் எப்பவுமே வச்சுட்டே இருப்போம் அதை பிரேக் பண்ணி நீங்கள் அங்கே நுழையிறது காட்டலாம் அவங்க உங்கள் பக்கம் இழுத்தரலாம் தாராளமாக ஸோ இது உங்களுடைய எனர்ஜி தான் பயங்கரமாக ஸோ எந்தளவுக்கு நீங்கள் எனர்ஜிட்டிக்காக இருக்கீங்களோ அந்தளவுக்கு பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நேச்சுரலாக வரணும் ஒரு சிலர் இது வந்து அப்படியே ஆர்டிஃபிஷியலாக பண்ணுவாங்க அது பார்க்குறக்கு எரிச்சலாக இருக்கும் ஸோ அதனால் இது இயற்கையாக அந்த பொங்கணும் இருந்து ஸோ அந்த மாதிரி வரும்போது பயங்கரமான அட்டென்ஷன் வந்து கிராப் பண்ணிடலாம் எல்லாத்து அடுத்து ஒன்று பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் நடந்துருக்கும் அவர் பத்து பேர் இருக்கோன்னு வச்சுக்கோமே அந்த பத்து பேர் இருக்க மத்தியில் ஒரு விஷயத்த ஒன்பது பேர் வந்து அது அப்படி தான் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக அதில் நாலு பேருக்கு அது என்ன நடக்குதுன்னே தெரியாது பட் இன்னொரு இன்னொரு நாலு பேர் சொல்கிறாங்களேங்கிறதுக்காக இவங்க மாமாஞ்சம் அம்மி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால் அந்த ஒம்பது பேர் வந்து ஒரே விஷயத்தை ஒத்துக்குவோம் ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க சொல்கிறது தப்புன்னு நீங்கள் வந்து மறுத்து பேசுகிறீங்க பேசணும் நீங்களும் பத்தாவது ஆள் அது ஒத்துக்கூடாது அப்புறம் பத்தோட ஒன்று பதினொன்று ஆயிடுவீங்க அந்த மறுத்து பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் விட்ருக்குறாவான் ஒம்பது பேர் விட்டுருக்கிறாவான் அவன் ஆயிரம் தான் சொன்னாலும் சரி இது சாதிக்கிறதாக இல்லை அதாவது நான் சொன்னால் தான் சரிடா என்னடா கிருக்கு பையன் அந்த அந்த சாதிக்கலை அது அது நம்ம மேலே வெறுப்பு உண்டு பண்ணிடும் நீங்கள் சொல்லக்கூடிய நயத்தில் வந்து அதை சொல்லணும் இது இப்படி இருக்குங்க இது இந்த மாதிரி இருக்குங்க நான் இங்கே படித்தங்க நீங்கள் என்ன அவங்க மறுத்து பேசினாலும் என்ன சொன்னாலும் அது உங்கள் பாசாகவே இருந்துட்டு போட்டுமே அதை சொல்லக்கூடிய நயத்தில் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி புரிய வச்சிட்டோம் அப்படின்னு வச்சிக்கங்களேன் இல்லைங்க கண்டிப்பாக இல்லை இது இப்படி தான் அப்படின்ட்டு ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய ஹையர் அஃபீஷியல்ஸோ பெரியவங்களோ சொல்லும்போது போது நம்மளால் மறுத்து பேச முடியாது பட் பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கலாம் அந்த முக பாவனையிலேயோ இல்லை உடல் அசைவிலையோ வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு நான் அமைதியே இருக்கிறனே தவிர அதை ஒரு காலத்திலும் ஒப்புக்கொள்ளலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இண்டிகேஷனை நீங்கள் காமிச்சிடணும் இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்தின் மத்தியில் நம்ம மட்டும் ஒரு ஆளாக தெரியும் பரவாயில்லையே போல்டான ஆளாக இருக்கேனே என்ன சொன்னாலும் இல்லை நம்ம ஸ்டாண்டில் அவங்க பாரு அப்படின்ட்டு அப்போ அடுத்த ஆள் வந்து என்னங்க இப்படி பேசினீங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்க வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பொறுமையாக சொல்லி உங்களோட இப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் காமிக்கலாம் அவங்க நாலு பேர்த்திட்டு போய் சொல்லுவாங்க அவங்க அதிலிருந்து உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க அது ஒன்று ஒன்றா மல்டிப்ளை ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களுடைய கவனம் வந்து நம்ம மேலே திரும்ப ஆரம்பிக்கும் டேய் பெரியா இல்லை அவன்கிட்ட கேட்டால் எதுவும் தெரியும் அவங்க கிட்டே அப்போது ஒன்று பேசும்பொழுது பொழுதே எப்படின்டுவாங்க அப்போது அப்படின்னம்னா அவங்க அமைதி ஓ சரி சரி இல்லை அப்படின்னு சொன்னால் சரி சரி சிரிச்சுக்கோ இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்கள் பழகி இருக்கீங்களா இல்லை பழகிட்டு இருக்கீங்களா அவங்க அவங்க அந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்கள் இருக்கீங்கன்னா அவங்க உங்களுடைய அட்டென்ஷன் எப்படி கிராப் பண்ணியிருக்காங்கன்னு இதை நீங்களும் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இன்னொன்று என்னென்னா ஒரு நம்ம மேலே ஒரு மாதிரியான ஒரு 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 நம்பிக்கை ஒரு கண்ணோட்டம் இருக்கும் இப்போ இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கும் டக்குன்னு அந்த கண்ணோட்டத்தை பிரேக் பண்ணுற மாதிரி நடந்துக்கணும் நல்லதோ கெட்டதோ நல்லதே ஆனாலும் அதிகமான நல்லது இருந்தாலுமே அது வந்து திகட்டி போயிடும் சரிங்களா அதாவது இவன் ஒரு அம்மாஞ்சி ஒரு தயிர் சோறு அப்படின்டுவாங்க அம்மாஞ்சியும் தயிர் சோறுன்னு கெட்டவனே கிடையாது அவன் யோக்கிய அவன் ரொம்ப நல்லவன் ஆனால் அந்த ரொம்ப நல்லவனையும் தான் இந்த சமுதாயம் வந்து புழைக்க தெரியாதான் சொல்லுவோம் அது தப்பு இல்லை அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னா வாழலாம் பட் இருந்தாலுமே இங்கே பேர் நான் ஒன்றும் எல்லாத்துக்கும் அதுபடி சிங்ஜாக் போடுற ஆள் கிடையாது எனக்கு சந்தர்ப்பம் வரும்பொழுது சமயம் வரும்பொழுது நான் இப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படி பண்ணுவேங்கிறது அப்பப்போ காமிச்சு விட்றணும் இல்லைன்னா இவன் ஒரு சோம்பேறிங்க ஒரு அவங்க அப்படின்னு சொன்னான்னு வச்சிங்களேன் அந்த டெட்லைனுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு வேலையை முடிச்சிடணும் ஸோ நம்ம மேலே நல்லதோ கெட்டதோ அந்த ஒரு கண்ணோட்டம் இருக்கும்பொழுது அந்த கண்ணோட்டத்தை வந்து நான் அப்படி மட்டும் கிடையாது அது வந்து மாறான ஆள் அப்படின்ட்டு அதுக்கான ரொம்ப நல்லவேன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு சுற்றணும்னு அவசியம் கிடையாது அப்படி நீங்கள் காட்டணுன்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி இல்லை அதாவது நல்ல வகையிலேயே கூட நம்மளை வந்து நம்ம மாறுபட்ட ஒரு ஆளாவும் கூட காட்டலாம் சரிங்களா உங்களுடைய நடை உடை பாவனை பேச்சு அந்த அணுகுமுறை இதில் கூட உங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டே நான் அப்படி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் காட்டலாம் ஸோ அந்த ஒரு ஒரு நமக்குன்னு இருக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் அந்த பிம்பத்தை பிரேக் பண்ணோம் இப்போ இப்படி இல்லைவேன்னு நினச்சினே டக்குன்னு இப்படி பண்ணிட்டானே இந்த மாதிரி நம்மளையும் நாலு பேர் பேசியிருப்பாங்க நம்மளும் நாலு பேர்த்து பேசியிருக்கோம் ஒன்ஸ் அது பேச ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பேச வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நம்ம மறக்கவே மாட்டோம் அவங்க கண்டு முன்னாடி வரும்போதெல்லாம் நமக்கு தோணும் ஸோ அதனால் அவனை கிண்டல் பேசுகிறதுக்காக அதை ஏதாவது அவனுடைய அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக நம்ம பேசுவோம் அப்படின்னா என்ன அவன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மண்டையில் வந்து உட்காந்துட்டான்னு அர்த்தம் இதே வேலையை நம்மளும் பண்ணலாம் சரிங்களா ஸோ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு சைக்கிள் சர்க்கிள் இருக்குது பார்த்திங்களா அதை ஈஸியாக பிரேக் பண்ணணும் பிரேக் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் நம்மளை மறக்கவே மாட்டாங்க அடுத்தது நம்ம குழந்தைகளுக்கு வந்து இல்லை பெரியவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது நாலு விஷயத்தில் சொல்லித்தரணும் சாம தான பேத தண்டம்னு இதில் சாமம்னால் கொஞ்சம் கொஞ்சம் பேசி இது பண்ணுறது தானம்னால் ரிவார்டு ஏதாவது பரிசு கொடுக்கறது பேதம் அப்படின்னு சொன்னால் மிரட்டி பார்க்குறது முடி இந்த மூணுமே முடியல அப்படின்னு சொன்னால் தண்டம் அட் அதுக்கப்புறம் தான் அடி சரிங்களா அடி கடைசியில் தான் வரணும் இன்றைக்கி எடுத்தோன்னே குச்சி எடுக்கிறதுனால தான் நிறைய குழந்தைங்க மந்தி ஆயிடுது இருக்கட்டும் இதில் அந்த ரெண்டாவது விஷயம் தானம்னு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ரிவார்டு இது வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா இந்த ஸ்கூல் குழந்தைகள்கிட்ட அந்த குழந்தைகள்ட்டெல்லாம் எல்லாம் நிறைய நடக்கும் இல்லாட்டி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மாதிரி சேல்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்சென்டிவ்ஸுன்னு தர்றாங்க பார்த்திங்களா ஸோ நீ இது செஞ்சேன்னா நான் உனக்கு இது தரேன் இல்லை இந்த ஃபாரின் ட்ரிப்பு அந்த டாக்டர் வந்து இந்த மருந்து விற்று கொடுத்தாருன்னா அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கல்ல அதை தோட்ட நம்மளுக்கு என்ன ஆகுது அது ரெண்டாவது விஷயம் டாக்டருக்கு நல்லது நடக்குது இல்லையா ஸோ அந்த ரிவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க ஸோ அது வந்து ஒரு ஒரு மேஜரான ஒரு ஃபேக்டராக இருக்கும் ஒரு ஒரு சும்மா ஒரு விளையாட்டுக்குன்னு சும்மா ஏதாவது ஒன்று பேசுவோம் ஒரு சின்ன ஒரு பெட்டுங்க அப்படின்னோடனே அந்த பெட்டில் அவங்க ஜெயிச்ச மாதிரி நம்ம இது பண்ணிவிட்டு பிகாஸ் அவங்களோட அட்டென்ஷன் நம்மளுக்கு வேணும் ஸோ அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிவார்டு ஏ சூப்பருங்க தோத்தாலும் கூட ரிவார்டு கொடுக்கலாம் ஏன் பரவாயில்லைங்க இதில் என்னங்க இருக்கு நம்மளுக்குள்ள தானே அப்படின்ட்டு ஸோ இந்த ரிவார்டு அப்படிங்கிறது மனசு என்றைக்குமே வந்து நமக்கு நமக்கு என்ன கிடைக்கிதுங்கிறது என்றைக்குமே ஆயுசு பூரா மனிதனுடைய குணாதிசயம் ஒன்று நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை ஏன்னா தான் தனக்குங்கிற வந்த எண்ணம் மனிதனுக்கு அடிப்படையான பொதுவான இருக்கக்கூடிய குணம் அதுக்கு லேசர் தீனி போட்டுட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன் அவங்களோட அட்டென்ஷன் நம்ம மேலே என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கு இப்படி தான் நிறைய கார்பரேட் கம்பெனிங்க உள்ள வேலைக்காரங்களை வந்து அப்படியே அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க எனவே உங்களுடைய ரெப்யூட்டேஷன் அதாவது எதாக இருந்தாலும் இவனை நம்பி நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான அந்த ஒரு நம்பிக்கை அதை வந்து நீங்கள் வளர்த்திக்கணும் இப்போது ஒரு கான்வர்சேஷன் இருக்கு முன்ன சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அந்த கான்வர்சேஷன் நடக்கும்பொழுது லாஜிக்கலாக கரெக்டாக ஒத்துக்கொள்கிற மாதிரி எக்ஸ்பிளைனபிள் இது இது வந்து கரெக்டாக இருக்குதுங்க இதை நான் அவங்க போய் நாளைக்கு எதாவது சர்ச் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் சொல்கிற டேட்டா கரெக்டாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி எப்படி ஆணி அடித்த மாதிரி கரெக்டான ஒரு டேட்டாவை சொல்லிட்டீங்கன்னு அந்த அன்ன இருந்து அந்த ஒரு தடவை அதை நடந்தாலும் சரி நாளில் இருந்து அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து பயங்கரமான ஒரு மரியாதை இருக்கும் இனிஷியலாக வந்து ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மரியாதை அதை நம்மளால் டக்குன்னு ஏற்படுத்த முடியாது அப்போ போன என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஷார்ட்டாக ஒரு பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்டுக்குள்ளே அது அவ்வளோதான் இருக்கணும் மேக்ஸிமம் பத்துலேருந்து பதினஞ்சு மேக்சிமம் இருபது செகண்டுக்குள்ளே உங்களை பற்றி நீங்கள் சொல்லிடுங்க அவ்வளோதான் நான் பெரிய ஆள் எனக்கு வந்து இந்த அளவுக்கு மேல் மேல்மடி வந்து எனக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இது பண்ணிடுங்க அப்போது ஓ சூப்பரியா அப்படின்ட்டு இப்போது நம்மளை விட மெத்த படிச்சுவேன் நம்மளோட ஒரு நாலு விஷயம் அதிகமாக தெரிஞ்சிருக்கேன் நம்மளோட ஏதோ கொஞ்சம் அதிகமாக படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஏதோ அதிகமாக படிச்சிருக்கா அந்த ஒரு எண்ணம் வந்துடும் அப்போ இவன் அறிவாளி இவன் புத்திசாலி அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்துடும் நீங்கள் அப்படி இல்லாமே கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் அப்படி ஒரு எண்ணம் வந்துடும் ஏன்னால் நான் அந்த பேப்பருக்கு இன்னைக்கு மரியாதை அதிகமாகி போச்சு சர்டிஃபிகேட்டை தான் சொல்கிறேன் அப்போது இந்த மாதிரி உங்களை நீங்கள் வந்து ஒரு பெரியளாக காட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம மனசில் பதிஞ்சிடும் வெறுமனே காட்டாமல் நாளைக்கு காட்டணுங்கிறது ஒரு காரணத்துக்காக உங்கள் நம்மகிட்ட ஏதோ உனக்கு தேடி உதவின்னு கேட்டு வரும்போது அதை நம்ம செய்கிற அளவுக்கு இருக்கணும் அப்போ மட்டும் அந்த மண்ணு பண்ணுங்கள் சரிங்களா ஸோ உங்களுடைய ரெப்யூட்டேஷன் நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு ஒரு ஹையர் ஆஃப் ஃபயராக இருக்கி நீங்கள் காட்டிடணும் மக்கள் மத்தியில் பிகாஸ் அந்த ஒரு அதிகாரம் ஆட்சி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் மக்கள் வந்து மதிப்பாங்க அப்படிங்கிறது இயற்கையாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்குமே காட்டிடணும் அடுத்தது இந்த நாவல்லலாம் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பேஜோட அந்த ஆத்தரை நம்மளை நிறுத்த விட மாட்டார் அந்த சாப்டர் முடிஞ்சோன்னா அடுத்த சாப்டர் என்ன சின்ன திருப்பி வச்சிருவாங்க அப்படின்னா என்ன அந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு சுவாரஸ்யம் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அந்த கான்வர்சேஷன் முடிக்கும் பொழுது பார்த்தோன்னா என்ன சொல்லிவிட்டு முடிக்க போகிறோம் இதில் என்னென்ன தெரியுமா உங்களுக்கு பார்ப்போம் நாளைக்கு சொல்கிறேன் எல்லாம் வழக்கமாக முடிப்பாங்க தெரியுமா கண்டினியூட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்தே முடிப்பாங்க இன்றைக்கி தான் படத்தில் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாம் வருது வெப்சீரீஸ் இன்றைக்கி நிறைய பார்க்கக்கூடிய ஆறு கேள்விக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நாடகம் தான் அந்த 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 நடிகை அந்த படியிலிருந்து இறங்குனாலா தெரியலையே ஒரு வாரமாக இறங்கிக்கிட்டு இருக்கா அது மாதிரி தான் பிகாஸ் அது நிறுத்தாமல் முடிச்சுட்டே இருப்பேன் பிகாஸ் க்யூரியோசிட்டி மிஸ்ட்ரி என்ன நடந்ததுன்னு தெரியல அப்போது இவன் ஒரு மாயமான ஒரு ஆளாகவே இருக்கானே இவனை பற்றி புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படியும் நம்ம வந்து நம்மளை பற்றி ப்ரொட்ரே பண்ணிக்கலாம் ஒன்று பயங்கர ஜாலியாக இருக்கான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் அவங்ககிட்ட என்னமோ இருக்குங்க அந்த ஒரு இது இருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கான்வர்சேஷனை நம்ம ஒரு பொடி ஓட்டு நிறுத்தி வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம பார்க்கும்போது பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சூப்பருங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்புறேங்க ஏ சொல்லிட்டு போடா வந்துடுற வந்துற வந்தோன்னு சொல்கிறார் ஓடிடலாம் அவன் நம்மளை நினச்சிட்டே இருப்பான் தடவை பார்க்கும்போது அது சொன்ன அது என்னென்னு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம முன்னிறுத்தி நம்மளை வந்து வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கலாம் அடுத்தது ரொம்ப ஈஸியான ஒரு இது அடுத்தவர்களை பாராட்டக்கூடிய அந்த ஒரு தன்மையின் மூலமாக ஸோ யாருக்காக இருந்தாலும் பாராட்டு பிடிக்காமல் இருக்கவே இருக்காது இல்லையா ஸோ அடுத்தவங்களை பாராட்டுறது மூலமாக அவங்க மனசில் நம்ம வந்து ஒரு குட்வில் ஸோ சூப்பரான இல்லையா ஏ பாராட்டினாயா ஸோ அது அதுக்காகவாது நம்ம வேணால் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நன்மதிப்பு மரியாதைன்னு இருக்கும் நாளைக்கு பார்த்தாலே ஹாய் இப்படிம்பாங்க அவங்களே சொல்லுவாங்க ஸோ அதனால் அதை பாராட்டு தக்க நேரத்தில் ஜால்ரா தட்டுறது மோசம் அது இல்லை நல்லா பண்ணியிருக்கீங்க சூப்பருங்க போதும் அது போதும் கண்கிற வச்சுங்க சூப்பருங்க வாழ்த்துக்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அவ்வளோதான் போதும் ஸோ அதுவே ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரிக்கர் நம்மளுக்கு வந்து நம்ம மேலே அவங்களுக்கு அவங்க இருந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணும்பொழுது நம்மளுடைய கவனம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும் யா இப்போது வீடியோனுடைய ஆரம்பத்தில் சொன்னேன் எப்படி வந்து ஒரு இடத்துல நம்மளுடைய லெவலை வந்து ஹை பண்ணிவிட்டு ஏற்கனவே ஹையில இருக்கிறவனை வந்து ஒரு செகண்ட் அப்படி டம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வரலாம் உனால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது இன்டலெக்சுவலாவோ இல்லை ஃபிசிக்கலாவோவோ என்ன பண்ணியும் உங்களால் அவனை பீட் பண்ண முடியாது ஒன்றும் இல்லை நீங்கள் பக்கத்தில் போயிட்டு அவங்க கூட பேசுங்க பேசும்போது அது என்ன பண்ணீங்கன்னு அனோ பண்ணோம் யாராக இருந்தாலும் சரி பேசுங்க பேசிட்டு அப்படியே என்ன பண்ணுங்க அப்படி மேலே இருந்து அப்படி கீழே பார்த்துட்டு அந்த கால் பாதம் இருக்குல்ல அவங்க செருப்போ போஷ் போட்டிருந்தாங்க அப்படி பார்த்துட்டு திரு ஒரு ரியாக்ஷன் வேண்டாம் அதை பார்த்துட்டு இடுப்பு பகுதி இருக்குல்ல எங்கள் அது பையங்க எங்கேயாவது பிள்ளையை போய் பார்த்து எங்கேயாவது அடி வாங்கிக்காதீங்க சேம் ஜெண்டராக இருந்தால் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆப்போசிட் ஜென்டராக இருந்தால் காலோடு நிறுத்திக்கிங்க சரி அப்போ அந்த காலை பார்த்துட்டு அப்படியே ஒரு எடுப்பு அது இப்படி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அதுலேயும் அந்த காலை வந்து ஒரு ரெண்டு செகண்ட் பார்க்கணும் அந்த ஷூ அந்த இப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ அவுட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஆள் அவுட்டு இவன் ஏன் இப்போ என்னை இப்படி பார்த்தான் அவனுடைய தாட் ப்ராசஸ் ஃபுல்லாக அந்த காலில் ஃபோக்கஸ் ஆயிடும் அதுக்கு மேலே அந்த இடத்துல வந்து அவனால் ஒரு அந்த ஒரு பவர்ஃபுல்லான வந்து இதாக அவன் நடக்க முடியாது யார் அவன் பக்கத்தில் வந்தாலும் தான் அது அந்த ஷூ ஃபுட்வேர் இருக்கு பாருங்க அது சரியாக இருக்கா தான் அந்த ட்ரெஸ் அந்த இடுப்பில் பெல்ட் அதெல்லாம் சரியாக இருக்கா அந்த தாட்டை அவனுக்கு போயிட்டே இருக்கும் ஈஸியாக அவனோட அந்த ஆட்டியூடாக அந்த இடத்துல ஆகலாம் இப்போ நம்மளோட எனர்ஜி பயங்கரமாக காட்டி அந்த இடத்துல நம்ம தான் ஆள் அப்படின்னு காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஒர்க் ஆகும் சரியா ஸோ யா இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோன்னு நம்புறேன் முடிஞ்சளவுக்கு எல்லாத்தினுடைய கவனத்தையும் ஈர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் தான் இல்லை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல முன்னாடியே வீடியோ என்னுடைய ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் இல்லையா எனிவே நாளைக்கு முன்னாடியே சந்திப்போம் வரையும் தொடர்ந்து நினைந்தது நான் உங்களுக்குண்ட பாடி நன்றி